ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஆசிரியர் தகுதி தேர்வுக்காக படிக்கும் அனைத்து நண்பர்களுக்கு வணக்கம். அதாவது பிஜிடி அறிவிக்கான ரிசல்ட்டை பற்றி ஆசிரியர் தேர்வு வரையும் ஒரு தகவல் அறிவிச்சிருக்கிறாங்க. ஸோ அதை பற்றி தான் நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோவை பற்றி தான் இந்த பிஜிடி அறிவி ரிசல்ட்டை பற்றி ஏற்கனவே நான் ஒரு வீடியோ போட்டிருந்தேன் ஒரு வாரத்துக்கு முன்னாடி. ஸோ வேலைப்பளு காரணமாக வந்து லேட் ஆகும், அதனுடைய தகவல் கண்டிப்பாக இந்த மாதத்துக்குள்ளே அறிவிப்பாங்க அப்படின்னு போட்டிருந்தேன். ஸோ அதன்படியே இப்போ தற்போதைக்கு ஆசிரியர் தேர்வு வரையும் ஒரு அறிவிப்பை அறிவிச்சிருக்கிறாங்க. ஸோ அது என்னென்னா நம்ம பார்க்கலாம் வாங்க. அதாவது அவங்க கொடுத்துருக்கிற செய்தி நம்ம படிச்சுக்கலாம். முதல்ல 2020-2021 முதலை பட்டதாரி ஆசிரியர் தொடர் கல்வி இயக்குனர் நிலை கணினி பயிற்று நிலை 1, அதாவது நேரடி நியமனத்திற்கான அறிவிக்கை, இதுக்கான நோட்டிஃபிகேஷன் பார்த்தீங்களா அறிவிச்சிருந்தாங்க. 9/9/2021 படி 12/2/2022 முதல் 20/2/2022 வரையில் நடைபெற்ற கணினி வழி தேர்வுகளுக்கு 9/4/2022 அன்று உத்தேச விடைக்குறிப்புகள், அதாவது டென்டேட்டிவ் கே ஆன்சர் வந்து 9/4/2022 அன்று வெளியிட்டாங்க. ஸோ ஆசிரியர் தேர்வு வரையும் வெளியிட்ட உத்தேச விடைக்குறிப்பின் மீது தேர்வர்களின் ஆட்சி பயணிகள், அதாவது அவங்க விட்டிருந்த டென்டேட்டிவ் கே ஆன்சரில் எதனா ப்ராப்ளம் இருந்தாலோ இல்லை நம்மளுக்குன்னு கொடுத்துருந்தாங்க ஒரு ஆன்சரை அப்லோட் பண்ணுறதுக்கான குறிப்பிட்ட தேதியும் கொடுத்துருந்தாங்க. அதாவது 9/4/2022 மாலை 6 மணி முதல் 13/4/2022 வரையில் 5:30 மணிக்குள்ளே இந்த அவங்க கொடுக்குற ஆட்சேபனைகளை பெறப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ பள்ளிகள் மற்றும் கல்லூரிகளில் செயல்முறை தேர்வு மற்றும் பருவத் தேர்வுகள் நடைபெற்று வரும் நிலையில் பகுதியாக பாடவரையாக மட்டுமே பாட வல்லுநர்கள் அழைக்கப்பட்டு, அதாவது கல்லூரிகளிலும் பள்ளிகளிலும் வந்து பருவத் தேர்வுகள் நடைபெற்று வருவதனால பாடவரையாக மட்டுமே பாட வல்லுநர்கள் அழைக்கப்பட்டு விடைக்குறிப்பினை வந்து மறு ஆய்வு செய்யும் பணியில் நடந்துட்டுருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த பணி முடிவடைய குறைந்தபட்சம் 1 மாத காலம் அவகாசம் தேவைப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த பணி முடிவற்றதும் இறுதி விடை குறிப்புகள், ஸோ ஃபைனல் கேன்சர் வந்து வெளியிட்டுருவாங்க இந்த பணியெல்லாம் முடிஞ்சதும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதன் பின் விடைத்தாள்கள் கணினி வழி திருத்தம் மேற்கொள்ளப்பட்டு தேர்வு முறைகள் வெளியிடவும் சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறமா வந்து இந்த விடைத்தாள்கள் எல்லாத்தையுமே வந்து கணினி வழியில் வந்து திருத்தப்பட்டு தேர்வு முடிவுகள் வெளியிடப்படும் சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கான குறைந்தபட்சம் 45 நாட்கள் வந்து தேவைப்படும் சொல்லியிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அதன் பிறகு சான்றிதழ் சரிபார்ப்புக்கு குறைந்தபட்சம் 1 மாத காலம் அவகாசம் தேவைப்படும் அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஸோ தெரிவு பட்டியலில் ஜூலை 2022 இறுதியில் வெளியிட்டு அனைத்து பணிகளுக்கும் நடைபெற்று வருகின்றன என சொல்லியிருக்கிறாங்க. கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா வந்து எக்ஸாம் வர்றதுக்கு இதுக்கான விடைக்குறிப்புகள் ஃபைனல் கேன்சல் வர்றதுக்கு 1 மாதம் ஆகுமா, அதுக்கப்புறம் வந்து இதுக்கான சான்றிதழ் சரிபார்ப்பு நடைபெறுவதற்கு 1 மாதம் எப்படி 45 நாட்கள் ஆகும்னு சொல்லியிருக்கிறாங்க. இதுக்கான முழு பட்டியல் வர்றதுக்கு ஜூலை 2022 இறுதியில் வெளியிடப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ பிஜிடி அறிவியல் தேர்வு எக்ஸாம் நடந்து இந்த பள்ளிகளுடைய வேலை பழு காரணமாக இவ்வளோ லேட் ஆயிருச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ அதுக்கான கால அவகாசமும் அவங்க சொல்லியிருக்கிறாங்க. ஸோ வெயிட் பண்ணி ஃப்ரெண்ட்ஸ், வெயிட் பண்ணி பார்க்கலாம். நிறைய நண்பர்கள் பிஜிடி அறிவியல் ரிசல்ட் எப்போ வரும்னு கேட்டிருந்தாங்க. ஸோ அதுக்கான தகவல் நம்மளுக்கு வந்துருச்சு. ஸோ அடுத்த தேர்வுக்கு படிக்கிறவங்களோ இப்போ தற்போதைக்கு என்ன பண்ணணுமோ நீங்கள் அதுக்கான சூழ்நிலை நீங்கள் எடுத்துக்கோங்க. ஸோ தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.